டிசம்பர் மாதம் 24ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்ததால் உம்முடைய திருக்குமாரனை இந்த உலகத்திற்கு ஒரு சிறிய குழந்தை வடிவில் அனுப்பினவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்து எங்களுக்காக ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே எங்கள் கூட இருந்து எங்களை கரத்தை பிடித்து எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு நேசரே, இந்த இரவு வேளையில் அப்பா மீண்டும் ஒரு விசயமாய்க்கூட நன்றியறிந்த ஸ்தோத்திரங்களை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். உலகம் முழுவதும், உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை அப்பா உம்முடைய பிறப்பின் வருகைக்காக ஆண்டவரே உம்முடைய பிறப்புக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த தருவாயில் அப்பா எங்களுடைய இருதயத்தை, எங்களுடைய உள்ளத்தை, எங்களுடைய ஆத்துமத்தை நாங்கள் முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். இந்த மனுக்குலத்திற்கு நீர் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடை இதோ உமையே எங்களுக்காக கொடுத்திருக்கிறீரே. ஒரு சிறிய குழந்தை வடிவில் மாட்டு தொழுவத்தில் அப்பா இந்த இரவு வேளையில் எங்களுடைய உள்ளத்தில், எங்களுடைய குடும்பத்தில், எங்கள் தேசத்தில் நீர் பிறந்திருக்கிறீரே, பிறக்கப் போகிறீரே. இதோ எங்களே நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த இரவு வேளையில் இயேசுவே எங்கள் முழுவதுமாய் உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய இதய குடிலை இதோ இந்த நாட்களில் நீர் எங்களை ஆயத்தப்படுத்தினரே. தகுந்த உள்ளத்தோடு, ஆன்மீக தயாரிப்போடு இதோ நாங்கள் உண்மை எங்களுடைய உள்ளத்தில் வரவேற்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நினைப்பூட்டி எங்களுடைய இருதயத்தை நீர் ஆயத்தப்படுத்தினரே. இந்த இரவு வேளையில் அப்பா நாங்கள் அனைவரும் உடைய வருகைக்காக தயாரித்திருக்கிற நிலையில் எங்களை முழுவதுமாய் உமக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். எங்களுடைய உள்ளத்தை வெறுமையாய் உம்மிடம் தருகிறோம். பாவத்தோடு, பலவீனங்களோடு, குற்றம் குறைகளோடு உமக்கு நாங்கள் தருகிறோம். நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். எங்களுக்காகவே அப்பா விண்ணகத்தை விட்டு மண்ணகத்திற்கு வந்தீரே. இதோ அந்த விண்ணக அரியணை விட்டு இந்த மண்ணகத்திற்கு எங்களுக்காகவே வந்து எல்லா பாவங்களையும் குற்றம் குறைகளையும் நீர் சுமந்து கொண்டீரே, நீர் தீர்த்து விட்டீரே. உமக்கு கோடி நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. உடைய பரிசுத்தமான அந்த பரம அன்பு இதோ உடைய பிறப்பில் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற ராஜா, விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அப்பா, இதோ எங்களுக்காக ஒரு சிறிய குழந்தை வடிவை நீர் எடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய அன்பு அதிலே எங்களுக்கு வெளிப்படுவதை நாங்கள் காண்கிறோம் ராஜா. மாட மாளிகையில் நீர் பிறக்காமல் ஒரு மாட்டு தொழுவத்தில் எங்களுக்காக எங்களோடு இரண்டர கலந்து இதோ அந்த மனுக்குலத்தை மீட்கும்படிக்கு ஒரு சிறிய குழந்தையாய் அவதரித்ததை, கன்னி மரியாளுடைய கருவில நீர் அவதரித்ததை நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். உடைய பரிசுத்த பேரன்பை அப்பா பிதாவிடம் இதோ உம் அடிமை உம் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியா தன்னை ஒப்பு கொடுத்து இதோ அப்பா பிதாவுடைய சித்தத்தை நீரும் ஏற்று இதோ இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறீரே. உமக்கு கோடி நன்றி ராஜா, கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் இந்த உலகத்திற்கு வராமல் இருந்தால் இதோ நாங்கள் பாவத்தோடே மரித்திருப்போம், பாவத்தோடே நாங்கள் செத்திருப்போம், எரியும் அக்கினிக்குள்ளே நாங்கள் போயிருப்போம் ஆண்டவரே. இதோ இந்த பரலோகத்தினுடைய கதவுகளை ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் மூலமாக அடைக்கப்பட்ட அந்த பரலோகத்தினுடைய கதவுகளை இது எங்களுக்காக திறந்து கொடுத்திருக்கிறீரே. எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து இதோ எங்களுக்காக நித்திய வாழ்வை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ராஜா. இதோ இந்த இரவு வேளையில் அப்பா ஒரு குடும்பமாய் உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிப்பாடி உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. தன்னுடைய நா கட்ட விழுந்த பிறகு சக்கரியா பாடுகின்ற புகழ் பாடலை இதோ இன்றி நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோமே. மெசியா தம் மக்களை தேடி வந்து மீட்டதை, இதோ மெசியாவின் வருகைக்காக யோவான் மக்களை தயார் செய்ததை இதோ இன்றி நாளில் நற்செய்தி பாடல் வழியாக நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆம் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றீர் என்ற உண்மையை உறக்க சொல்கின்றது இதோ என்ற நற்செய்தி வாசகம். இந்த முதல் வாசகத்திலும் கூட அப்பா நீர் கோவில் கட்ட நினைத்த தாவீதிடம், உமக்காக கோவில் கட்ட நினைத்த தாவீதிடம், உனக்கு பின் வரும் உன் வழித்தோன்றலே எனக்காக கோயில் கட்டுவார், அவரது அரசை நிலைநாட்டுவேன் என்று சொல்லி இதோ உம்முடைய வாக்குறுதியை இயேசு கிறிஸ்துவாகிய உம் வழியாக நிறைவேற்றுகின்றீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ராஜா. தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இஸ்ரேல்
நாங்கள் மக்களோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை, இதோ எங்களோடு ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கை நீர் யாவற்றையும் நீர் நிறைவாய் செய்து முடிக்கிற தெய்வம். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்ற அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. அப்பா இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வாக்கு தத்தத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீராஜா. அப்பா அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் நினைத்து பார்த்து அதை நாங்கள் சொந்தமாக்கி எங்களுக்கு சுதந்திரமாக்கி அதை நாங்கள் செபித்து உரிமையோடு நாங்கள் செபித்து பெற்றுக்கொள்ளும் போது இதோ உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இதோ இன்றைய நாளில் அப்பா எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இதோ உம்முடைய வருகைக்காக, இதோ உம்முடைய வருகைக்காக ஆயத்தம் செய்து இந்த நாளில் இந்த திருப்பலியில் நாங்கள் பங்கெடுக்கும் இந்த வேலையில் உம்முடைய எங்களுடைய திருவுடலோடு திருரத்தத்தோடு ஒரு சிறிய குழந்தை வடிவாக வார்த்தையின் வடிவாக இதோ எங்களுடைய உள்ளத்தில் நீர் எழுந்தருளி வர வேண்டும். எங்களுடைய குடும்பத்தில் எழுந்தருளி வர வேண்டும். எங்களுடைய சமுதாயத்தில் நீர் எழுந்தருளி வர வேண்டும். எங்கள் உள்ளத்தில் நீர் தங்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்தில் நீர் தங்க வேண்டும். அப்பா எங்கள் நாடு முழுவதிலும், எங்கள் தேசம் முழுவதிலும் நீர் தங்க வேண்டும். பல்வேறு பாரங்களோடு, ஏக்கங்களோடு, சிலுவைகளோடு, வேதனைகளோடு உம்மை நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் அப்பா நீ வாசம் பண்ண வேண்டும். இம்மானுவேலாய் எங்களோடு வாழ்கின்ற தெய்வமாய், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகின்ற வார்த்தையான தெய்வமாய் எங்களுடைய மத்தியில் நீர் இருக்கின்றீரே. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், வேதனை சோதனைகளையும், சோர்வுகளையும், இயலாமைகளையும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே சந்தோஷமாய் உம்முடைய பிறப்பின் சமாதானத்தை, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் பல்வேறு குறைகளோடு, பல்வேறு நோய்களோடு, இழப்புகளோடு, வேதனைகளோடு, அன்றாட சிலுவை பாடுகளோடு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த இரவு வேளையில் எல்லாரும் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிறார்கள். என்னால் என்னுடைய குடும்பத்தால் கொண்டாடப்பட முடியவில்லை. என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல துணி எடுத்து கொடுக்க முடியவில்லை. என் பிள்ளைகளோடு, என் பெற்றோரோடு சமாதானமாக வாழ முடியவில்லை என்று சொல்லி எத்தனை பிள்ளைகள் இந்த நாளில் கண்ணீரோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், இழப்புகளை குறித்து சஞ்சலங்களோடு இருக்கலாம். போன வாரிடம் இருந்த என்னுடைய சகோதரி, என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி இதோ இந்த நாளில் என்னோடு இல்லையே என்று சொல்லி இந்த கொள்ளை நோயினால் மரித்ததின் நிமித்தமாக, இந்த கொள்ளை நோயின் நிமித்தமாக அநேக இழப்புகளை சந்தித்ததின் நிமித்தமாக இதோ இந்த கிறிஸ்து பிறப்பு விழா அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் இருக்கலாம். இருதயத்தில் பாரங்களோடு, கலக்கங்களோடு, வேதனைகளோடு இருக்கலாம். அப்போ ஏற்பட்ட சகோதர சகோதரிகளுடைய இருதயத்தில் அப்பா உம்முடைய பிறப்பின் சமாதானம், சந்தோஷம் தங்குவதாக ராஜா. உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உரித்தாகுக, உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி என்று அறிவிக்கிறேன் என்று சொல்லி எடியர்களுக்கு கொடுத்த அந்த சமாதானத்தை, அந்த சந்தோஷத்தை அப்பா எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற அநாதைகள், கைவிடப்பட்டவர்கள், தெருவில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறவர்கள், வாழ்க்கையின் போராட்டங்களோடு ஒவ்வொரு நாளும் வேதனையை, சோதனையை, சோர்வுகளை சந்தித்து கொண்டிருக்கிறவர்கள், ஒவ்வொரு நாளும் பாடுகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீ சந்திப்பீராக. இந்த இரவு வேலையில் அப்பா நாங்கள் ஏறெடுக்கிற மன்றாட்டு, நாங்கள் ஏறெடுக்கிற துதி பலி, நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்கள் இயேசுவே நோக்கி வருவதாக, உடைய பரலோகத்தை நோக்கி வருவதாக. நீர் எங்களை தேடி வந்த தெய்வம். இதோ விண்ணிலிருந்து மண்ணில் விடியல் தேடி வருகிறது என்ற அந்த வசனத்தின்படி இதோ நீர் எங்களை தேடி வந்தீரே, எங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்தீரே. நாங்கள் பாவத்தோடு மறிக்காதபடிக்கு, நாங்கள் பாவத்தோடு அப்பா அந்த எரியும் நெருப்பை நாங்கள் சென்று அடையாதபடிக்கு, உடைய நித்திய நிறைய வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த உலகத்திற்கு வந்தீரே. அப்படியாக ஜப வேலையில் இருக்கிறவர்கள், எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறவர்கள், நாங்கள் ஜபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறவர்கள், அன்றாட போராட்டங்களோடு, சிலுவைகளோடு, பலுவோடு, அப்பா சொல்ல முடியாத வேதனைகளோடு இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என் தகப்பன் இருதயத்தில் ஒரு நிம்மதியை, ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை நீர் கட்டளையிடுவீராக. மாறாத வியாதிகள், தீராத பிரச்சனைகள் பா பிள்ளைகளுடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் கவலைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிற, வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிற சொல்ல முடியாத காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை நீர் கட்டளையிடுவீராக. சுகப்படுத்தும் பிரசன்னம் பா மருத்துவமனைகளில் வேதனையோடு, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் போராடி கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு அப்பா ஒரு சுகத்தை, ஒரு பலனை அவர்கள் அனுபவிப்பார்களாக. இந்த இரவு வேளையிலும் கூட
தற்கொலை எண்ணத்தோடு எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எத்தனை பிரச்சனைகளின் மத்தியில் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி, அப்பா நான் வாழ்வதை விட சாவதே மேல், என்னை அன்பு செய்ய ஒருவரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை, என்னுடைய கடன் பாரம் என்னை ஒவ்வொரு நாளும் அழுத்துகின்றது, என்னுடைய குடும்ப சுமையை என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி பல்வேறு வேதனைகளின் மத்தியில், கலக்கங்கள் மத்தியில், கவலைகளின் மத்தியில் அப்பா அந்த தற்கொலை எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளையும் கூட உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் என் தகப்பனை பேசுவீராக, இருதயத்தில் அப்பா ஒரு மாற்றத்தை அவர்கள் காண்பார்களாக. இதோ இந்த இரவு வேளையில் உங்களுடைய பிறப்பின் சமாதான சந்தோஷம் அவர்களுடைய உள்ளத்தையும் கூட நிரப்புவதாக ராஜா. எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற யாவரையும் நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், சிறிய குழந்தைகள் முதல் இளைஞர் இளம் பெண்கள் முதியவர்கள் வரை, எங்கள் திருச்சபை, எங்களுடைய பங்கு மக்களை, எங்களோடு வேலை செய்கின்ற, எங்களோடு அலுவலகத்தில் வேலை செய்கின்ற, எங்களோடு படிக்கின்ற, எங்களோடு உறவாடி மகிழ்கின்ற சகல உறவுகளையும் கூட உங்களுடைய கரத்தில் நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம்ப்பா. ஒருவரும் உம்முடைய சமாதானத்தை இழந்து போகாதபடிக்கு, ஒருவரும் உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய பிரசன்னத்தை இழந்து போகாதபடிக்கு, ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னத்தினால் நீ நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் நீர் தருகின்ற அந்த பரலோக ஆசீர்வாதத்தினால் நீ நிரப்புவீராக. உடைய வானத்தின் களஞ்சியங்களை திறந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராகப்பா. இந்த ஜப வேலையில் எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறவர்கள், நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறவர்கள், எங்களை நம்பி இந்த விண்ணப்பத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறவர்கள் யாவரையும் உடைய கரத்தில் நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். அப்பா நாங்கள் அவர்களை அறிபவதற்கும் மேலாக நீர் அவர்களை நன்றாய் ஆய்ந்தறிந்திருக்கிறீர். அவருடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அவருடைய இதய வேந்தைகளை, இதய குமுறல்களை என் தகப்ப நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக ஒவ்வொருவருடைய ஜபத்திற்கும் கண்ணீருக்கும் பதில் வருவதாக. உம்மிலே பிள்ளைகள் இளைப்பாறுதலை காண்பார்களாக. உடைய பிரசன்னத்திலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்திருப்பார்களாக. குறிப்பாக உடைய பிறப்பின் சந்தோஷம் சமாதானம் இந்த இரவு வேளையில் இந்த உலகம் முழுவதும் ஒப்பு கொடுக்கப்படுகிற எல்லா திருப்பலிகளோடு இணைந்து கொண்டு நாங்கள் சமர்ப்பணம் செய்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. எல்லாருடைய இருதயம் உடைய சமாதானத்தினால் நிரம்பட்டும். எங்கள் தேசத்தில் அப்பா உண்மை அறிகிற அறிவினால் பிள்ளைகள் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் மடியில் நாங்கள் படுத்து உறங்கிட்டு மீண்டுமாய் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றல், புதிய பலன் பெற்றவர்களாக உமோடு கூட சேர்ந்து நடக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழிநடத்துங்க. ஏறெடுத்த எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவைகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.